ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டாப் 7 உக்ரைன் அதிசயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏழாதாரத்தில் இருக்கும் அதிசயம் வந்து கோட்டின் கோட்டை. இந்த கோட்டை வந்து உக்ரைனில் டைனிஸ்டர் ஆற்றின் வலதுகரையில் அமைந்துள்ளது. இந்த கோட்டை வந்து 1325 தொடங்கப்பட்டது. இந்த நாட்டின் முக்கிய சுற்றுலா தலமாகும் இது. 2007 கோட்டின் கோட்டை உக்ரைனின் 7 அதிசயங்களில் ஒன்றாக அறிவிக்கப்பட்டது. ஆறாதாரத்தில் இருக்கும் அதிசயம் வந்து செயின்ட் சோஃபியா காதிட்ரல். செயின்ட் சோஃபியா காதிட்ரல் வந்து கியூ நகரில் அமைந்துள்ளது. கிவன்ரஸின் கண்கவர் நினைவு சின்னமாகும் இது. இது யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய தளமாக பொறிக்கப்பட்ட முதல் உக்ரைனிய தளம். இந்த நினைவு சின்னத்தின் உட்பகுதியில் வந்து 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த வரையப்பட்ட ஓவியங்கள் உள்ளன. 5வது இடத்தில் இருக்கும் அதிசயம் வந்து செர்சோனிஸ் டாரிக்கா. டாரிக் செர்சோனியாஸின் பண்டைய நகரம் உக்ரைனின் கருங்கடலின் வடக்கு கரையில் அமைந்துள்ளது. இந்த நகரத்தில் இப்போது பொது கட்டிடங்கள் மற்றும் ஆரம்பகால கிறிஸ்துவ நினைவு சின்ன இடிபாடுகள் காணப்படுகின்றன. 15ஆம் நூற்றாண்டு வரை கோரசர்கள் திராட்சை தோட்டத்தை ஆதரித்து வந்தனர் இங்கே. 4வது இடத்தில் இருக்கும் அதிசயம் வந்து கோர்டிசியா. கோர்டிசியா டினிப்பர் நதியின் மிகப்பெரிய தீவு ஆகும். இந்த தீவு 12.5 கிலோமீட்டர் நீளமும் சுமார் 2.5 கிலோமீட்டர் அகலமும் உடையது. இந்த தீவு தேசிய பூங்காவின் எல்லைக்குள் உள்ளது. இந்த தீவில் அரிய வகையான செடிகள், தளிர் மரங்கள், புல்வெளிகள் மற்றும் விலங்குகளையும் உள்ளடக்கியுள்ளது. 5000 ஆண்டுகளாக மக்கள் வசித்து வருகின்றனர். 3வது இடத்தில் இருக்கும் அதிசயம் வந்து காமியானெட்ஸ் தேசிய வரலாற்று கட்டிடக்கலை ரிசர்வ். இது சுமோட்ரிச் ஆற்றங்கரையில் அமைந்துள்ள உக்ரைனிய நகரமாகும். இந்த நகரம் உக்ரைனின் பல ஆண்டு வரலாற்றுடன் தொடர்புடையது. இந்த நகரம் சுற்றுலா தலமாக உள்ளது. இந்த நகரம் பல்வேறு கலாச்சாரமும் பல்வேறு கட்டிடக்கலை பாணிகளையும் கொண்டுள்ளது. 2வது இடத்தில் இருக்கும் அதிசயம் வந்து கியூ பெட்செர்ஸ் லவ்ரா. கியூ பெட்செர்ஸ் லவ்ரா குகைகளின் மடலாலயம் என்று அழைக்கப்படுகிறது. இது உக்ரைனின் கியூ நகரில் அமைந்துள்ள கிறிஸ்துவ கோயில் ஆகும். இது 2007 உக்ரைனின் 7 அதிசயங்களில் ஒன்றாக சேர்க்கப்பட்டது. இது செயல்பாட்டில் உள்ளது. இங்கு 100 துறவிகள் உள்ளனர். இந்த கோயில் வந்து மணிகோபுரம், கதிற்றல்கள், கல்கோட்டை சுவர், நிலத்தடி குகை அமைப்புகள் உள்ளிட்ட பல கட்டிடக்கலை நினைவுச்சின்னங்களை கொண்டுள்ளது. 1வது இடத்தில் இருக்கும் அதிசயம் வந்து சோஃபியூஸ்கி பூங்கா. இந்த பூங்கா வந்து ஊமனின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ளது. இந்த பூங்கா வந்து உக்ரைனின் மிகப்பெரிய பொழுதுபோக்கு தளமாகும். இந்த பூங்காவிற்கு ஆண்டுதோறும் 5 லட்சம் பயணிகள் வந்து செல்கின்றனர். இங்கு 2000க்கும் மேற்பட்ட மரங்கள், தூரிகைகள், இயற்கை எழில் கொஞ்சும் இயற்கை காட்சிகளையும் கொண்டுள்ளது.